வணக்கம் நண்பர்களே, இது வந்து ஊத்தாங்கரை. நான் ஒரு வாட்டி வரும்போது வாங்கிட்டு போனேன். அண்ணா நல்லா பண்ணி கொடுத்தாப்புல, ரொம்ப சூப்பராக இருக்குது, அற்புதமாக கையில் பண்ணுறாப்புல. எவ்வளோண்ணா? கால் கிலோ 75 ரூபா. நான் பாருங்கள், 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, ரொம்ப அற்புதமானது. கிளை அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அதாவது வாய்வு லக்வா எல்லாம் அடிக்கும். இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அண்ணன் தான் மாஸ்டரு, வாண அப்படி ரொம்ப கிளீனாக அவரே சீவி ரொம்ப அற்புதமாக போடுவார். அண்ணன் பேசுங்கண்ணே, எவ்வளோ அதாவது வந்து இந்த மாவட்டத்தை பற்றி சொல்லுங்கள். ஊத்தாங்கரில் ஃபேமஸ்ஸு சிப்ஸு கடைங்க. ஆ, இதை நான் தெரிஞ்சுங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க, நல்லா இருக்குண்ணே. இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் பிடிக்கும்? காலையில் இருந்து ஒரு 5 மணி வரைக்கும். 5 மணி வரலையே? 11 மணிக்கு ஆரம்பிச்சா 5 மணி வரலையே. கேங்க, எங்கே மார்க்கெட்டுக்கு போகிறீங்களா? நீங்களா கொல்லியிலேருந்து வாங்கி தோட்டத்திலே வாங்கிட்டு வரோம். தோட்டத்திலே வாங்கிட்டு வரீங்க? ஆ, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த நான் சொத்த கேங்கெல்லாம் போட மாட்டீங்க, ரொம்ப கிளீனாக சுத்தமாக சுகாதாரமாக செய்கிறீங்க. கிழங்கு உரிச்சி கழுவி கழுவி எல்லாம் போடுறீங்க, மண் இல்லாமல் சுத்தமாக கழுவி கொண்டு வந்து போடுறோம். ஓகே ஓகே. என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க? பாம் ஆயில் ருசி குவாலிட்டி. பாம் ஆயில் ருசி குவாலிட்டி. எவ்வளோ வருஷமாக இது நடத்திட்டு இருக்கிறீங்க ஐயா? நான் ஒரு 15 வருஷமாக இருக்கிறேன். 15 வருஷமாக இதே இடத்துல? இதே இடத்துல 2 வருஷமாக தான் இருக்கிறேங்க. ஆ, போயிருவேன். ஆ, இந்த ஆயில் பாருப்பா, நல்லா அற்புதமாக அண்ணன் ஆயில் நல்லா போட்டுருக்காருல. நானும் சாப்பிட்ருக்கேன். இவர் கடைக்கு ரெகுலராக இந்த வயில திருவண்ணாமலை டு பெங்களூர் போகிற வயில எப்பயுமே நான் வந்து வாங்கி சாப்பிடுவேன். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ப்ரைஸும் கம்மி, அதாவது உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. உருளைக்கிழங்கு கண்ட சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்றதோட இது நல்லாயிருக்கும். அண்ணன் கூட ஆயில் வந்து ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாரு. இப்போ கொஞ்சம் இருட்டாச்சு, வீட்டுக்கு போகிற சமயம். ஸோ அடுத்தபடி வீடியோவில் வேணால் கூட தெளிவாக போடுறேன். இன்னும் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஆ, மக்கள் எல்லாம் எப்படி அணுங்குறாங்க? மக்கள்லாம் பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது, டேஸ்ட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, பரவாயில்ல. ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஆ, வணக்கத்தை சொல்லிவிடுங்க. வணக்கங்க. ஆ, சிப்ஸை காமிச்சிடலாம் பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. உங்களுக்கு மிளகாத்தூள் வேணுன்னா கூட அவர் போட்டு தருவார், பெப்பர் கூட போட்டு தருவோம்ல. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க, மோர் மோர்னு. நல்ல மோர் மோர்னு ரொம்ப அருமையாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. இந்த பறவை வந்தீங்கன்னா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. அண்ணனுடைய வளர்ச்சி நல்லா இருக்கட்டும். அவரும் இந்த வியாபாரம் செஞ்சு அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிட்டோம், அவரும் கொஞ்சம் வளரணும். நீங்களும் நல்ல ஆரோக்கியமானதாக சாப்பிடுங்க, நல்லா அற்புதமாக இருக்கும். இது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், தெரியுங்களா மக்களே? ஸோ நான் எப்பயுமே சாப்பிடுவேன், நீங்களே வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. பாருங்கள், சிப்ஸ் பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்குது. சரி.